வணக்கம். திருக்குறளை இப்போ பார்க்க போகிற அதிகாரம் என்ன அப்படின்னா பண்புடைமை. இதில் ஃபஸ்ட்டு குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகணும் அப்படின்னா நம்ம பண்புடையவராக மாற முடியும் அப்படின்றது தான் இதோட மீனிங். வழக்கு அப்படின்னா நன்னெறி அப்படின்னு அர்த்தம். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. மூணாவது குறள், உறுப்பத்தல் மக்களொப்பு அற்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பற்றாம் ஒப்பதாம் ஒப்பு. உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்தல் வேண்டும். அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும். நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா உதவி. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தால் கூட விளையாட்டுக்கு கூட கேலி கிண்டல் பேசுதல் கூடாது, ஏன்னா அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஒருத்தர் நம்ம எதிரியாகவே இருந்தாலும் அவங்களோட மனதை புரிந்து நடந்தோம் அப்படின்னா அவங்கள நல்ல பண்புடையவர் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும், பாடறிவார் அப்படின்னா நெறி உடையவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது. இல்லை என்றால் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். இந்த உலகம் பண்புடையவர்களால் தான் இன்னும் நல்லா இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னாரோ அது மண்ணுக்கு இரையாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாய்வது அப்படின்னா அழிவது. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவங்களை மனிதராக கருத மாட்டாங்க, அவங்கள ஓரறிவுடைய மரமாகவே கருதுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி. நண்பற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். நம்மளோட எதிரியாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நம்ம பண்போடு நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கலனா அது வந்து ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பு அப்படின்னா நட்பு அப்படின்னு அர்த்தம். நயம் இல்லை அப்படின்னா தீங்கு அப்படின்னு அர்த்தம். இனிமையற்ற அப்படின்னு அர்த்தம். கடை அப்படின்னா இழிவு அப்படின்னு. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டன்றிருள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டன்றிருள். பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகல்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயிரு நாளும் மிகப்பெரிய உலகம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னா பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.